ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 100 சிட்டிஸோட சீசன் 1 எபிசோட் 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் ஜாஸ்பரை பூமிவாசிகள் கடத்தி கொண்டு போய் ஒரு மரத்தில் கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் பெலமி அப்புறம் வெல்ஸ் ஃபின் இவங்க எல்லோரும் போய் ஜாஸ்பரை காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க. பெலமி போகும்போது தன்னோட சிஸ்டர் ஆக்டேவியாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லி ஆடம் கிட்ட விட்டுட்டு போகிறான். ஆல்ரெடி மொரட்டை சிங்கிளாக இருந்த நம்ம ஆடம் இதுதான்டா சான்ஸ்ன்னு நம்ம அழகான பொண்ணு ஆக்டேவியாவை கரெக்ட் பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பெலமி தன் தங்கச்சி ஆக்டேவியா கிட்ட நெருங்கி பழகாதன்னு ஆடமை கண்டிஷன் பண்ணுறான். அதனால ஆடம் பெலமியோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுத்து கண்ணெதிரியை தோன்றினால் பிரசாந்த் மாதிரி ஆக்டேவியாவை அவாய்ட் பண்ணுறான். இதனால் ஆக்டேவியா பெலமி கிட்ட கோவப்படுறா. ஸ்பேஸில் ஹீரோயினோட அம்மா எமி ஒரு டாக்டர், அதுவும் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். அவங்க கூடவே இருந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும். அதனால் அடிப்பட்ட ஜாஸ்பருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வழி தாங்க முடியாமல் ஜாஸ்பர் கத்துறான். இந்த கத்தலை கேட்ட எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ பெலமி அங்கே வந்து ஹீரோயின் கிட்ட ஜாஸ்பருக்கு அடி ரொம்ப பலமாக பட்டிருக்கு, அதனால் அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். ஜாஸ்பர் வழி தாங்க மாட்டேன்றான். இவனால் மற்றவங்களும் பயப்படுறாங்க. நாம் ஏன் இவனை நம்ம கருணைக்குள்ள பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் ஆக்டேவியா ஃபின் எல்லோரும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. பூமிவாசிகள் ஜாஸ்பர் சாகாமல் இருக்க அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல ஏதோ ஒரு வகையான மருந்தை தடவிட்டு இருக்கிறாங்க. அந்த மருந்து ஏதோ ஒரு செடியிலிருந்து தான் வந்திருக்கணும்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. அது என்ன செடின்னு தெரிஞ்சுக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காட்டுக்குள்ளே அந்த செடியை தேடி போகிறாங்க. அப்போ ஃபின் ஒரு பழங்கால பங்கரை கண்டுபிடிக்கிறான். அப்போது பெலமி மர்ஃபியை கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சில பேரை தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு பர்ஃபியோட கத்தியும் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறான். அப்போ ஏதோ ஒரு சத்தம் காட்டுக்குள்ளே கேட்குது. பெலமி தன் கையில் இருந்த கோடாலியை சத்த வர டைரக்ஷன் நோக்கி எறிகிறான். ஆனால் அந்த கோடாலி ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கிற மரத்தை போய் சொருகுது. அங்கே வந்த பெலமி, யார் மணி இந்நேரம் கோடாலியும் உன் மண்டையை பிளந்துருக்கோம், ஏமா இங்கே நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நானும் உங்கள் கூட தான் ஸ்பேஸ்லேருந்து வந்தேன், டென்ட்டில் ஜாஸ்பரோட சத்தம் கேட்டு என்னால் தாங்க முடியல, அதனால தான் நான் காட்டுக்குள்ளே ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பெலமி அந்த சின்ன பொண்ணை பார்த்து, உனக்கு வேட்டையாட தெரியுமா, இந்த கத்தியை வச்சுக்க. பெலமி மர்ஃபிக்கிட்ட வாங்கின அந்த கத்தியை அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றான். ஹீரோயின் ஒரு வழியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த மூலிகை செடியை கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த நேரத்தில் மஞ்சள் கலரில் பெருசாக பெரிய சூறாவளி மாதிரி அவங்கள நோக்கி ஒரு புகைமண்டலம் வந்துட்டுருக்கு. அவங்க எல்லோரும் ஃபின் கண்டுபிடிச்சா பழைய பங்கரில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த புயல் காட்டுக்குள்ளே மேகம் மாதிரி பரவுது. அது பார்க்குறதுக்கு ஒரு விஷவாயு மாதிரி இருக்கிறதுனால பெலமி அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் பெலமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆடம் அந்த விஷவாயுவில் மாட்டிக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த சின்ன பொண்ணு அம்மானு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். அதுக்கு பெலமி என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு, என்னோடய அம்மா அப்பா ஸ்பேஸ்லேயே இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க, அதனால் எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்கிறான். அதுக்கு பெலமி, கவலைப்படாத, இந்த கத்தியை வச்சுக்க, தூக்கத்தில் கெட்டவங்க ஒன்று தேடி வந்தால் எனக்கு பயம் இல்லை, என்கிட்ட கத்தி இருக்குன்னு சொல்லி அவங்கள தைரியமாக ஃபேஸ் பண்ண எல்லாம் சரியாகிடும்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வெல்ஸ் ஹீரோயின் கிட்ட, ஏன் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேன்ற, பழைய மாதிரி என் கூட பேசுன்னு கேட்குறான். ஸோ ஹீரோயினுக்கும் வெல்ஸுக்கும் நடுவில் அப்படி என்ன தான் நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸ்பேஸில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்தை ஸ்பேஸில் இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அம்மா எமி, ஆக்சிஜன் பற்றாக்குறையை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா ஸ்பேஸில் இருக்கிற மக்கள் ரொம்பவும் பயப்படுவாங்க, அதனால் ஸ்பேஸ் ஷிப்பில் கலவரம் வெடிக்கும், ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் வெல்ஸ்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவை அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட கண் முன்னாடியே அவங்க அப்பாவை ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே தள்ளி சாகடிக்கிறாங்க. ஹீரோயின் வெல்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதை அப்படியே அவங்க அப்பா கேப்டன் ஜார்கா கிட்ட வெல்ஸ் சொன்னதாலேயே தன் அப்பாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு வெல்ஸ் மேலே நம்ம ஹீரோயின் செம காண்டாக இருக்கிறாங்க. இப்போது பூமியில் இருக்கிற ஹீரோயின், நான் உன்னை நம்பி தானே என்னோட அப்பாவை பற்றி எல்லாத்தையும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், நீ ஏன் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ண அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வெல்ஸ், என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பேஸில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறத அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்மளால் பூமியிலையும் வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து சில மக்களோட உயிரை தியாகம் செஞ்சாச்சு, மற்றவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மக்களுக்கு யாருக்குமே தெரியாமலேயே பாதுகாக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா, அது எப்படி மக்களுக்கே தெரியாமல் மக்களில் சில பேரை நீங்கள் பலி கொடுப்பீங்க, இது கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், அதனால் இந்த விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த நினைப்பார், அதனால தான் அவரை ஸ்பேஸ்ஷிப்பில் இருந்து வெளியே தள்ளி கொண்டுடுறாங்க. பூமியில் வந்த புயல் கொஞ்சம் நேரத்தில் அவங்கள கடந்து போகுது. அதுக்கப்புறம் பெலமி வெளியே வராரு. அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வேறு வேறு குகையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறான். ஆனால் பெலமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆடம் அந்த புயலில் மாட்டிட்டு ரொம்ப மோசமான நிலையில் சாக கிடக்கிறான். ஆடம் பெலமியை பார்த்து, மச்சான் என்னால் வழி தாங்க முடியல, என்னை கருணைக்குள்ள பண்ணிடுறாருன்னு கேட்குறான்.
ஆனால் பெலமியால் தன்னோட ஃப்ரெண்டை கருணை கொலை பண்ண முடியும். அங்கே வந்த ஹீரோயின் ஆடமோட காயத்தை பார்த்து ஆடமை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆடம் கேட்ட மாதிரியே ஒரு தாலாட்டு பாட்டு பாடிட்டு ஆடமை கருணை கொலை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டென்ட்டில் ஜாஸ்பர் வழியால் கத்திட்டு இருக்கும்போது பெலமி ஜாஸ்பரை கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் தன்னோட ஃப்ரெண்ட் ஆடமை பெலமியால் கருணை கொலை பண்ண முடியல. ஆனால் ஹீரோயின் அசால்ட்டாக கருணை கொலை பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது தைரியன்றது வெறும் வார்த்தையால் இருக்கிறது இல்லை, மனசுலேருந்து வர்றதுன்னு பெலமி புரிஞ்சுக்கிறான். இதை எல்லாத்தையும் அந்த சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி ஆடமோட டெட்பாடியை எடுத்துக்கிட்டு டென்ட்டுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே வந்து ஆக்டேவியா தன் லவ்வரான ஆடமோட டெட்பாடியை பார்த்து கத்தி கதறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தன் அண்ணன்தானு நினச்சி பெலமிக்கிட்ட பேசாமையே போயிடுறா. ஹீரோயின் எடுத்துட்டு வந்த மூலிகை செடியை ஜாஸ்பருக்கு கொடுக்குறாங்க. ஜாஸ்பரும் முழுசாக குணமடைகிறான். ஹீரோயின் அவங்க அப்பாவை நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் புரியுது. அதனால் அவங்க வெல்ஸ்கிட்ட போய் எங்கள் அப்பாவை பற்றி கேப்டன் கிட்ட போட்டு கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு வெல்ஸ் என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் எங்கள் அப்பாவை கேப்டன் கிட்ட போட்டு கொடுத்தது நீ இல்லை, எங்கள் அம்மா தானே அழுகுறா. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு ஸ்பேஸ்ஷிப்பில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை பற்றி எல்லா உண்மையும் தெரியும். அதனால் ஹீரோயினோட அம்மா எமி இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் எந்த மக்கள்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அப்பா ப்ராமிஸ் பண்ண மறுத்துடுறாரு. அதனால் டாக்டர் எமி இந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், ஸ்பேஸ்ஷிப்பில் பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னு யோசித்து கேப்டன் ஜார்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அப்பா கொல்லப்படுறாங்க. இப்படி எல்லா உண்மையும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் ஹீரோயின் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வெல்ஸ் எல்லா உண்மையும் ஹீரோயின் கிட்டேருந்து மறைக்கிறான். ஹீரோயின் என் அம்மா பண்ண தப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் உன்கிட்ட கோவப்பட்டு இருக்கிறேன், ஆனால் நீ உன்னோட உசுரை கூட பெருசாக நினைக்காம எனக்காக இந்த பூமிக்கு வந்து இங்கே இருக்கிற என்னை மன்னிச்சிரு வெல்ஸ் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வெல்ஸ் ஹீரோயினை பார்த்து உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் நீ ரொம்பவும் கஷ்டப்படுவான்னு நினச்சிதான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன், நம்ம என்றைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக ஹீரோயின் தன்னை புரிஞ்சிக்கிட்டாலேன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கான். அப்போது அந்த சின்ன பொண்ணு வெல்ஸ்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா. எனக்கு தினமும் ஒரு கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்கு, அது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே பெலமி கொடுத்த கத்தியை வெல்ஸ் கழுத்திலேயே சொருகுறா. வெல்ஸ் சாக கிடக்கிறத பார்த்த அந்த பொண்ணு என்னை மன்னிச்சிருங்க, தினமும் எங்கள் அப்பா என்னோட கனவுல வராரு, உங்கள் அப்பா தான் என்னோட அப்பா அம்மாவை கொன்னாரு, நான் கனவுல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பாவை கொன்ன கேப்டனோட பையனான நீ தான் கண்ணு முன்னாடி வர, உன்னை கொன்னாதான் எனக்கு அந்த கனவே வராதுன்னு சொல்கிறா. ஹீரோயின் ஆடமை கருணை கொலை பண்ணும்போது ஒரு தாலாட்டு பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த தாலாட்டு பாட்டை வெல்ஸுக்கு பாடுறா. வெல்ஸ் அப்படியே சாகுறான். பெத்தவங்க பண்ணுற பாவம் எல்லாம் பசங்களை தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் கேப்டன் ஜார்கா பல பேரை காப்பாற்ற செஞ்ச சின்ன சின்ன தப்பால் அவரோட புள்ள உயிரே போயிடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வெப்சீரிஸ் இப்படி தான் போகும்னு யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வெப்சீரிஸில் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். இந்த பூமியில் இருந்து அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.